அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் கிட்ஸ், ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் அப்படின்னு வெரைட்டியாக வந்து இப்போ டைட்டிலாம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ யாரெல்லாம் ஸ்பெஷல்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு நம்ம ஆயிரம் கற்பனைகளோடு நம்ம இருப்போம். அது பிறந்தவனை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடய வளர்ச்சியை கண்டுக்கன்னு ரொம்ப வேந்து போய் நம்ம அப்படி எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைய செய்தா செய்யலையா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த குழந்தையோட வளர்ச்சியை நம்ம வந்து கவனிப்போம். ஒரு ஹெலிகாப்டர் பேரண்ட் மாதிரி இருப்போம். அந்த குழந்தைய சுற்றி சுற்றியும் வருவோம். இன்னும் அடுத்து என்ன செய்யுது, இது செய்யுது, அதை ஒரு வீடியோ எடுக்க, ஃபோட்டோ எடுக்க, இவ்வளோ ரொம்ப எந்தூசியாசமாக இருக்கிற ஒரு ஸ்டேஜில் திடீர்னு அந்த குழந்தையால் ஒரு சின்ன குறைபாடோடு அந்த இன்னும் ஒரு ஆறு மாதம் நடக்கிற குழந்தை நடக்கலையே, தவளலையே, ஒரு ஒன்றே கால் வயசில் பேசலையே, ஒரு கை கால் வளர்ச்சி இல்லையே, இப்படி இருக்காளே, கண் பார்வை குறைவாக இருக்கு, காது கேட்கலையே, இத்தனை மாறுபாடுகளோடு அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்பெஷல் கிட்னு சொல்கிறோம். அந்த ஸ்பெஷல் கிட்டை வந்து நம்ம எப்படி பார்ப்போம், எடுத்தவனே பேரண்ட்டாக வந்து ரொம்ப பயந்துரும். ஓகேவா, அந்த ஸ்பெஷல் கிட்டு நான் வந்து ஐயோ போச்சு, மற்றவங்க வந்து பார்த்தா எப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, ரொம்ப கற்பனைகளோடு நமக்குள்ளேயே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கிக்கிட்டு பயந்து போய் நம்ம அந்த குழந்தைய ஒரு வியப்போடு தான் பார்ப்போம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கூட சில பேரண்ட் கையில் வச்சுட்ருப்பாங்க. இவ்வளோ பேசுகிறீ, உனக்கு என்ன தெரியும்னு கேட்காதீங்க, நானும் ஒரு ஸ்பெஷல் பேரண்ட்டு தான். ஸ்பெஷல் கிட்டுங்கிறது எப்படின்னா, நார்மலாக ஒரு குழந்தை அடுத்தடுத்த ஸ்டெப்பு அது எப்படி சொல்லுவோன்னா, வளர்ச்சியோட ஸ்டேஜை தான் நாங்கள் சொல்லுவோம். டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அண்ட் குரானிக்கல் ஸ்டேஜ். டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ன்றது வந்து அவங்களோட வளர்ச்சி, ஃபிசிக்கலாக அவங்க எப்படி டெவலப் ஆகிறாங்க அதை தான் வளர்ந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். மென்டலாக ஒரு குழந்தை வந்து ஒரு நாலு வயசு குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அது மென்டல் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஏஜை கம்பேர் பண்ணி தான் அந்த குழந்தை நார்மல் குழந்தையா ஸ்பெஷல் குழந்தையான்ற வேரியேஷனே வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சரி ஓகே, இந்த ஸ்பெஷல் குழந்தைங்கள்லாம் எப்படி பிறக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி பிறக்கிறாங்க, பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.